நற்செய்தி அலகு இரண்டு, இறைச்சொற்றுடர்கள் 36-40 வரையிலானவைகள். ஆசியர் குலத்தைச் சேர்ந்த வானுவேலின் மகளாகி அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பெருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்திலும் வர இருக்கின்ற புத்தாண்டு பிறப்பு விழாவின் இடையிலும் மகிழ்வோடும் பல திட்டங்களோடும் முன்னெடுத்து செல்கிற நமது வாழ்க்கையில் பிறந்த பாலன் இயேசுனுடைய அமைதியும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அபரிவிதமாக நம்முடைய வாழ்க்கையிலே தங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன், ஆசிக்கிறேன், வேண்டுகிறேன். இல்லத்திலே குழந்தைகள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்னும் பாடத்தை இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. நாசரேத்துக்கு திரும்பிச் சென்ற குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது என்று இந்த வாசகம் நிறைவு பெறுகிறது. குழந்தை வளர்ப்பின் 3 முக்கியமான அம்சங்களை இந்த வாக்கியம் எடுத்துரைக்கிறது. 1, வலிமை. இன்னொன்று, ஞானம், உகந்த வாழ்வு. குழந்தைகள் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் வளர்ந்து வலிமை பெற வேண்டும். பொதுவாக பெற்றோர்கள் குழந்தையின் உடல் வலிமைக்கு தருகிற முதன்மை உள்ள மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் தருவதில்லை என்பதை கண்கூடாகவே பார்க்கிறோம். அதிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. நல்ல உடையை கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடை கொடுக்குறாங்க, கேட்க முன்னரே கொடுக்கிறார்கள், கேட்பதையெல்லாம் கொடுக்கிறார்கள், கேள்விப்பட்டும் தேவையென உணர்ந்தாலும் கொடுக்கிறார்கள், தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கிறார்கள். உள்ள சீக்கிரம் வளரணும். அதே வேளையிலே அந்த மனநிலை வளர்ச்சியிலே, ஆன்மீக வளர்ச்சியிலே, மன வளர்ச்சியிலே முதன்மையான இடங்களை இந்த சமூகம் அல்லது பெற்றவர்கள் கொடுக்கிறார்களா என்பது கேள்விதான். ஆனால் பல சூழ்நிலைகளே அதற்கு காரணம் காட்டுகிறார்கள். காரணம் காட்டிவிட்டு அப்படி விட்டுவிடவும் முடியாது. உடல் வலிமை மட்டுமல்ல, மன வலிமை மிக மிக தேவை இந்த பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு. 2, குழந்தை வளர்ப்பின் 2 அம்சமாக ஞானம் இடம்பெறுகிறது. நிறைய அறிவு இருக்கிறது, நிறைய வாசிக்கிறார்கள், படிக்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அடிப்படையிலேயே ஞானம் என்கிற இறையச்சம் நம்மிடத்திலே குழந்தைகளிடத்திலே இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இறை அச்சம்தான் ஞானத்தின் தொடக்கம். அந்த இறை உணர்வு, இறை அச்சம் இன்றைக்கு குழந்தைகள் மத்தியிலே மிக 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 குறைவு. விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இந்த குழந்தைகளுக்கு இந்த இறை அச்சம் இருக்கிறது, இறை உணர்வும் இருக்கிறது. எனவே இந்த குழந்தைகள் மீது நாம் கவனம் செலுத்துகிற பொழுது இந்த வலிமை, மன வலிமையிலும் ஞான வலிமையிலும் இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டியது நாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. குடும்ப பற்று கூட இன்னைக்கு குறைவு தான். அவருடைய நட்பு வட்டாரம் கொஞ்சம் வித்தியாசமாக செல்கிறது. குடும்பத்திலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமயம் சார்ந்த, மதம் சார்ந்த, அந்த இறை சார்ந்த காரியங்களிலே அந்த இறை பற்று நிச்சயமாக நான் ஒப்புமை எடுத்து பார்க்கவில்லை, குறைவு தான். அதிலும் நாம் கவனம் செலுத்த ஆக வேண்டியிருக்கிறது.
மூன்றாவது, குழந்தைகள் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் சமூகத்துக்கும் உந்தவர்களாக வளர வேண்டும். தனக்கு மட்டுமல்ல, ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அது தனக்கு மட்டும் சொந்தம் அல்ல, சமூகத்திற்கும் இறைவனுக்கும் சொந்தம், எல்லோருக்கும் சொந்தமாகிறது. ஒவ்வொரு குழந்தையும் சமூக பற்றோடு சமூக அக்கறையோடு இந்த உலகம் ஓய்வதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என மனநிலையிலே வளர்க்கப்பட வேண்டும். முயன்று பார்ப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அழைத்தலின் ஆண்டவரே இயேசுவே, எங்கள் குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த குழந்தைகளை உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழந்தைகளை ஆசீர்வதித்து அவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக, உடல் உள்ள ஆன்ம வலிமை நிறைந்தவர்களாக, உமக்கும் சமூகத்துக்கும் ஊந்தவர்களாக வளர அனைத்தையும் தாரும். ஆமேன். புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்
பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் உன்னிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. அஞ்சலி, என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை அருளே அஞ்சலி. ஆனந்த மலர்கள் அழகா
பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர் மலர்பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.